ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ரெண்டு ஏலக்காய் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன். ஒயிட் சுகர் இருந்தால் நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, வீட்டில் இட்லி மாவு இருக்குல்ல, அந்த மாவே போட்டுக்கலாம். நீங்கள் ஆப்பத்துக்குன்னு தனியாகலாம் மாவு அரைக்கணுன்றது அவசியமே இல்லை. நான்லாம் இட்லி மாவில் தான் எப்போவுமே செய்வேன். இட்லி மாவு எடுத்துகிட்டு நான் தேங்காய் பால் எடுத்தேன் இல்லையா, மீதி உள்ள தேங்காவை மறுபடியும் ஒரு மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி தான் இப்போ நான் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அப்படி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆப்பத்தை சுட்டு எடுத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்லேயும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. நீங்கள் ஆப்பத்துக்குன்னு தனியாக மாவு அரைச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் மலைச்சிட்டு விடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் இது கண்டிப்பாக. ஏன்னா நான் இப்போ தனியாக அதுக்கு மாவு அரைக்கணும், அதை வேறு எடுத்து ஸ்டோர் பண்ணி தனியாக வைக்கணும், தனி பாத்திரத்தில் வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் அதுக்கு மலைச்சிக்கிட்டே செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஏன் இட்லி மாவில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட்லி மாவு கொஞ்சம் தனியாக கலந்து அதை செஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து நான் ஆப்பத்துக்கு தனியாக மாவு அரைக்கிறதே இல்லை. ஏன்னா எனக்கு ஆப்பம்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த வேலையினாலேயே நான் மலைச்சிக்கிட்டு செய்யாமல் விட்டுருவேன். இப்போ இந்த மாதிரி இட்லி மாவில் செய்கிறனால எனக்கு ஈஸியாக இருக்குது. அடிக்கடி நான் ஆப்பம் செஞ்சு சாப்பிட்றேன். நீங்கள் எப்படி ஆப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.